அனைவருக்கும் வணக்கம். பக்தர்களால் எப்போதும் பூஜிக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த சக்தி மங்களத்தை செய்கின்றதோ அந்த கல்யாணியாகிய சக்தியை நவராத்திரியின் மூன்றாம் நாள் திருதியை அன்று 4 வயது குழந்தையாக பாவித்து கல்யாணி என்னும் கன்யாவாக வழிபடுகின்றோம். அன்னையை இவ்வாறு வழிபடுவதால் பகை ஒழியும். நவராத்திரியின் 3ஆம் நாள் அன்னை நவதுர்க்கைகளில் முக்கண்களுடன் பிறைச்சந்திரனை தலையில் சூடியவளாக, புலி வாகனத்தில் பவனி வருபவளாக சிவபெருமானை தவம் செய்து கைப்பிடித்த பின் அவரது ஆபரணமான சந்திரனை சிரசில் சூடிய சிவபத்னியாக சந்திரகாந்தா துர்காவாக வணங்கப்படுகின்றாள். சந்திரகாந்தா 10 கைகளை உடையவளாக காட்சி அளிக்கின்றாள். அவற்றில் திருசூலம், கதை, தண்டாயுதம், வில், அம்பு, வாள், தாமரை மலர், மணி மற்றும் கமண்டலம் ஆகியவற்றை தன் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறாள். எஞ்சியுள்ள ஒரு கையை ஆசீர்வதிக்கும் தோரணை அல்லது அபய முத்ராவில் வைத்திருக்கிறாள். அன்னையின் சிரசில் சூடிய இந்த அர்த்தச்சந்திரன் அவள் முடியில் மணி போல விளங்குவதால் அன்னைக்கு இந்த திருநாமம். மகா திரிபுர சுந்தரியாக பழுப்பு வண்ணத்தவளாக விளங்குகின்றாள். சந்திர காந்தக்கள் எப்படி சந்திரனின் குளுமையை தன்னுள் வாங்கி கொண்டு நீரை பொழிகின்றதோ, அப்படியே அம்பாள் நம் வெம்மையை தன்னுள் வாங்கி கொண்டு குளுமையான கருணை நீரை பொழிகின்றாள். இங்கே வெம்மை என்பது நம் வினைகளை குறிக்கின்றது. பிண்டஜ பிரபரா ரூடா சண்டகோபாஸ்ர கைரியுதா பிரசாதம் தனுதே மாஹ்யம் சந்திரகண்டேதி விஷ்ருதா என்பது சந்திரகாந்தா துர்காவின் ஸ்லோகம் ஆகும். இதன் பொருளானது ஆக்ரோஷமான புலி வாகனத்தில் பவனி வரும் சந்திரகாந்தா துர்கா அனைவரையும் காக்கட்டும். நவசக்திகளாக அம்பாளை வழிபடும் போது 3ஆம் நாளில் வாராகி தேவியாக வழிபட வேண்டும். 3ஆம் நாள் மகிஷாசுர வதம் செய்த தேவி சூரத்தை கையில் ஏந்தி மகிஷத்தின் தலைமீது வீற்றிருக்கும் கோலத்தில் கல்யாணி வடிவமாக அலங்கரிப்பார்கள். இவளுக்கு மங்களமய நாராயணி, தண்டினி, பகலாமுகி போன்ற திருநாமங்களும் உண்டு. இவள் அன்னையின் சேனாதிபதி ஆவாள். இந்த தினத்தில் அம்பாளை வழிபட உகந்த மலர் சம்மங்கி, நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், நிறம் சாம்பல், கோலம் பூக்கோலம். ஓம் மகிஷத்வஜாயை வித்மகே தண்டஹஸ்தாயை தீமகே தன்னோ வாராகி பிரச்சோதயாது. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி.